எல்லாருக்கும் வணக்கம். நான் என் மகனும் செல்ல இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன எதை வச்சு அப்படின்னா, வீட்டுல இருக்க தக்காளி மட்டும் வச்சு என்னென்ன டிப்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயத்த வந்து நம்ம பராமரிக்கிறது தான் அதோட அழகு இருக்கு. நம்ம பராமரிக்கலன்னா அதோட அழகு போயிடும். அதே மாதிரிதான் ஃபேஸ்லயும் சரி ஹேர்லயும் சரி, நம்ம பராமரிக்கிறது தான் அதோட அழகு இருக்கு. நான் வந்து கொஞ்ச நாளா நான் அதெல்லாம் செய்யல. ஆதித்யா கொஞ்சம் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல என்னால செய்ய முடியல. ஏன்னா இந்த டைமுக்கு இந்த கலர் வந்ததுக்கு காரணமே இந்த தக்காளின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அப்பெல்லாம் நான் டெய்லி செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல, அதனாலதான் நான் செய்யறது இல்ல. இப்ப திருப்பியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இதை உங்ககிட்ட பண்ணிக்க. முன்னாடி இந்த மாதிரி வச்சு காதுக்கு பின்னாடி குத்திட்டீங்கன்னா நம்ம அணிலாம் வர அதில் சேர்ப்போம். அதனால இந்த மாதிரி டிக் டிக் கிளிப் இருக்கோம்ல, அதை வந்து இது வச்சு பண்ணிட்டோம்னா நின்றுடும். பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். நின்றுடுச்சு. ஓகே, டிப் நம்பர் ஒன். இப்போ நம்ம ஒரு தக்காளியை நல்லா பழமான தக்காளியை எடுத்து நடுவில் நல்லா ரெண்டு பாகமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பாகத்தை நம்ம இன்னொரு ஸ்க்ரப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்பில் வந்து நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சளும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நம்ம இதை வச்சு தான் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை வச்சு நம்ம அதில் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாதி தக்காளியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்படி ஒரு பவுல்ல தண்ணி வச்சு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு எடுத்துட்டீங்கனாலே வந்துடும். சூப்பரா இருக்கு பாருங்க என்னோட ஃபேஸ். சோ இப்போ நான் இந்த தண்ணியில கழுவி வச்சு நான் இந்த தண்ணியை ஊத்திட்டு நான் ஃபேஸ் பேக் எடுத்துட்டு வந்துடலாம். டிப் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடலன்னா நல்லா இருக்காது. அதனால நான் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவரா ஜெல். ஆலோவரா ஜெல் வந்து நான் கீழே எங்ககிட்ட செடியில் இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து அந்த ஜெல்லை மட்டும் கழுவி அரைச்சி வச்சுருக்கேன். அப்படி உங்ககிட்ட செடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடையில் வந்து ஆலோவரா ஜெல்லே வாங்கி அதுவும் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா கெட்டியாக இருக்கும். இது நான் அரைச்சதுனால தண்ணியாக இருக்குது. இது ஒரு ஸ்பூன் நம்ம அதில் ஊற்றிக்க போகிறோம். அதுவும் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பர் க்ளோயிங்காக இருக்கும். ஆலோவேரா ஜெல் வந்து தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியில் நல்லா மேட்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோலன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிட் இருக்குது. அதனால நமக்கு பிம்பிள்ஸோ இல்லை நல்லா ஒரு பிரைட்னஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ நல்லா க்ளோயிங்காகவும் கொடுக்கும். இப்போ நம்ம அதை தான் நம்ம இதில் ஃபேஸ் பேக் போட போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஃப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த ரெண்டு கை வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்புறம் மசாஜ் பண்ணலாம். இதுக்கு அவ்வளோ மசாஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 20 மினிட்ஸ் காஞ்சா போதும். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஐயோ, ஆலோவேரா ஜெல் நமக்கு சொல்லவே வேண்டாம். அது ஃபேஸ்க்கும் சரி அழகுக்கும் சரி அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். வீட்லேயே இருந்ததுனால நான் வந்து அதை போட்டுட்டேன். இல்லைனா கடையில் ஜெல்லாம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பாஞ்சு வச்சு நம்ம இப்படி எடுத்து தண்ணியில் வந்து புழிஞ்சாவே அது வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் டவல் வச்சு துடைக்கும் போது ரொம்ப ஒத்தி ஒத்தி எடுங்க. அப்படி துடைக்காதீங்க, துடைச்சிங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்னஸ்க்கு வந்து போயிடும், ரஃப் ஆகிடும், ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அதனால் ஒத்தி ஒத்தி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே சோப் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டவலில் நல்லா ஒத்தி ஒத்தி எடுங்க, துடைக்காதீங்க ஃபேஸை,
டிப் நம்பர் த்ரீ, அரைச்சி வச்ச தக்காளியில் ஒரு ஸ்பூன். அப்புறம் இதில் நம்ம கர்ட் சேர்த்துக்க போகிறோம். தயிர், தயிர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, இதில் வந்து குட் பாக்டீரியாஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து இருக்குது, கால்சியம்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு நல்லா பாதுகாத்துக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், இது நம்ம ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பார்த்த டிப்ஸில் வந்து மசாஜ் கிடையாது, சும்மா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான். இந்த தயிர் இருக்கிறதுனால இது நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸில் பிரைட்னஸும் நல்லா சாஃப்ட்னஸும் கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபேஸ் ஃபுல்லாக இங்கே கீழே எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் பண்ண கொடுக்கணும். மசாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம மசாஜ் கொடுக்கணும். நம்ம போன வாட்டி பண்ணது மசாஜ் கிடையாது, இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மசாஜ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கையில் எடுத்துலையும் கொஞ்சோண்டு க்ரீம் கையில் எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மேலே கொடுங்க, நல்லா கண்ணங்கிட்ட, அப்புறம் நெத்தியில், அப்புறம் கீழே அந்த இடத்துல மூக்கிலலாம் நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஃபேஸ்லேயே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபேஸில் மட்டும் பண்ணாமல் கீழே கழுத்து பகுதியிலையும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மேலே மேலே வச்சு அப்போ நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ஒரு கலர், இது ஒரு கலராக இருக்கும். அதுக்காக தான் மசாஜ் பண்ணது ஒரு 5 மினிட்ஸ். இது நம்ம 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு ஷைனியா இருக்குன்னு, எனக்கு என்னோட ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் போகலாம். டிப் நம்பர் 4, இதுல அரைச்ச தக்காளி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு பால். இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு, நல்லா தக்காளியும் பாலும் நல்லா ஒன்றா க்ரீம் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மில்க் சேர்த்துருக்கோம் டொமேட்டோவில். மில்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ்லாம் வந்து போயிடும், அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், அப்புறம் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸோ இல்லை எதுவுமே வராது, நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம மில்க் சேர்த்துருக்கனால. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபேஸ் இதுவும் அதே மாதிரி தான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து மசாஜ் கிடையாது, இது வந்து சும்மா ஃபேஸ் பேக் மாதிரி தான். போட்டுட்டு நல்லா டக்குன்னு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் பேக் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்துக்கிட்டால் போதும். உடனே அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம காய வச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் காய வச்சுட்டு வந்து நான் காஞ்சிச்சு பாருங்க, 5 மினிட்ஸ் தான் நான் காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதில் லைட்டாக மேலே வந்து பன்னீர் வந்து அதாவது ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மில்க் போட்டு டொமேட்டோ வச்சு பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஜில்னஸ்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கு, ஷைனிங்காக. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு பன்னீர் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம். நான் இது ரோஸ் வாட்டர் ஒரு கிணத்துல ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கையில் ஊற்றிட்டு ரோஸ் வாட்டரை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே கழுவ வேண்டாம், துணி போட்டு துடைக்க வேணாம், அது அப்படியே காஞ்சிடும் ஃபேன் கத்திலே. டிப் நம்பர் 5, இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது வந்து ஸ்க்ரப் மாதிரி, இதில் அரை தக்காளி அதாவது நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ணுறேன், பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. அரிசி மாவில் நல்லா வந்து ஒயிட்னஸ் கிடைக்கும் ஃபேஸில். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசாஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் மசாஜ் கொடுங்க. எங்கள் கன்னத்தில், மூக்கில், அப்புறம் வந்து நெக்கில் எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் கொடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன். இதை நம்ம உடனே வாஷ் பண்ணிடணும். இது வந்து ஊற வைக்கிறதோ இல்லை காய வைக்கிறதுலாம் கிடையாது. தக்காளி போட்டு பண்ணதும் நல்லா பிரைட்னஸாக இருக்குது பாருங்க என்னோடய ஃபேஸு. இந்த இடம்லாம் நான் ரொம்ப கருப்பு தான் அனிருத் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் நான் டொமேட்டோ வச்சு நான் டெய்லி பண்ணிட்டுருப்பேன். இப்போ ஆதித்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் என்னால் பண்ண முடியல. ஸோ இதை நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள் அது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்னோடய ஃபேஸு. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
டிப் நம்பர் 6, அரைச்ச தக்காளியில் ஒரு ஸ்பூனு. இதோட கூட என்ன சேர்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹனி. ஹனியில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்தாவே அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். அதில் பாருங்கள், அது நம்ம இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சதில். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தேனும் தக்காளியோட அது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃபேஸு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். இதுவும் எல்லா இதுவும் மாதிரி தான், இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த முடி இருக்கிற பக்கம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படியோ ஒரு டக்குன்னு வந்து வாஷ் பண்ணுறது கிடையாது, இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு தான் வாஷ் பண்ணணும். தேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு ஃபேஸ் வந்து க்ளோவாக கிடைக்கும், க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம், இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம காய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அந்த தேனோ அந்த தக்காளி டொமேட்டோ போட்டு பண்ணது அது கொஞ்சம் ட்ரை ஆகாது, ஏன்னா நம்ம ஹனி சேர்த்துருக்கனால கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும், அது அவ்வளோவா காயாது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். டிப் நம்பர் 7. ஸோ இப்போ நம்ம இந்த டிப்ஸ் முடிஞ்சு அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் வெயில் எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய அதாவது வெயில் படும் அந்த டைமில் கருத்து போயிடும். அந்த டைமில் நம்ம வெறும் தக்காளி மட்டுமே கட் பண்ணி ஃபேஸ்லேயும் நல்லா மசாஜ் கொடுங்க, கழுத்தில் கைக்கெலாம் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பிரைட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.